Hi guys, நம்ம இந்த டிராமாவ கம்ப்ளீட் பண்ண போறோம். இதுக்கான ஃபைனல் எபிசோட் இன்னைக்கு ஈவினிங் அப்லோட் ஆகும். மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாத்துருங்க. சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது எல்லாரும் தேடிட்டு இருக்க அந்த கில்லர் வேற யாரும் இல்ல, ஜாங் தான். அவன் கடைசியில லீயஸ் ஆகடிச்சிருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல போலீஸ் ஆபீசர் ஜி அவனுக்கு வர்ற கவத்துல சீஃப போட்டு எல்லாரும் முன்னாடி பயங்கரமா அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். உண்மையை சொல்லிட்டு அதுவே ஒரு வழியா இருக்கும். இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு உண்மையை சொல்றேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு
ஊருக்கு போகவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் கரெக்டா ஹுவாங் வந்து எங்களை தடுத்து நிறுத்தி நீ என்ன பண்ண போற? யாங் தொலைஞ்சு போன இந்த கேஸ்ல கில்லரை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இது யாருன்னு தெரியுதா? சீஃப் பொய்யா இந்த கேஸ் முடிக்கிறதுக்கு ஒரு வேலையை பாத்துருப்பாருல்ல. ஜேவோட அப்பா பியானோ டீச்சர் தான் அந்த கில்லர் அப்படின்னு. அதை பத்தி தான் இவங்க இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஹுவாங் சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் அவங்க முன்னாடியே சொன்னேன்ல, உன் பொண்ணுடைய கேஸ்க்கும் யாங்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருந்திருக்காது. இதுக்கப்புறமாவது நீ போய் உண்மையை சொல்ற, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய குழந்தைய பாத்துக்கிற வேலையை பாரு. அவங்களும் சரின்னு இந்த விஷயத்தையே விட்டுருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனாலதான் ஹுவாங் இவங்களுக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு. கடைசியில உண்மையான கில்லர் யாருன்றதே தெரியாம சீஃப் இந்த கேஸையே முடிச்சிருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ண பிளாஷ் பேக்ல முடிஞ்சு பிரசன்ட்ல, இப்ப வரைக்கும் யாங்க் என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாம போனதுக்கு நம்ம தான் ஒரு ரீசன் அப்படின்னு டேனோடைய அம்மா இப்ப வரைக்கும் கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம உண்மையை சொல்லியிருந்தா அந்த பொண்ணு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு. இப்ப நம்ம டேயும் ஜியோனு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. டேயும் கொஞ்சம் டல்லா இருக்கிறத பாத்துட்டு அவன் தான் அவங்களுக்காக காஃபி எல்லாம் ரெடி பண்ணி தரான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையான்றத செக் பண்ணி பாத்துட்டு, நீ நல்லதானே இருக்க, உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ண. இது சொல்லிட்டு அவன் இருந்து போகும்போது டேயின் அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய சிஸ்டரையும் என்னையும் கடத்தி வச்சிருந்த அந்த கில்லரை என்னுடைய அம்மா தான் சாகடிச்சாங்களாம். ஆனா யாங்க்கு என்னாச்சுன்னு என்னுடைய அம்மாக்கு தெரியாது. எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சுட்டு டேயின் அங்க இருந்து போயிடுறாங்க. உண்மையை தெரிஞ்சுகிட்ட அப்புறம் நம்ம ஜீவனுக்கு தான் நிம்மதியே இல்லாம ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ஒருவேளை டேயினுடைய அம்மா மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா யாங்க கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவனுடைய ஃப்ரெண்ட் ஜின்ன மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த ஏரியாக்கு நம்ம வந்தது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னல, இப்ப எனக்கும் அப்படிதான் தோணுது, நம்ம வேணும்னா இந்த இடத்த விட்டுட்டு போயிடலாம். என் லைஃப்ல எனக்கு நிறைய கேள்வி இருந்தது, அது எல்லாத்துக்குமான பதில் எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது டேயினுடைய அம்மா இந்த இடத்துக்கு வந்து ஜீவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுனால இப்ப எந்த விஷயமும் மாற போறது இல்ல. இத்தனை வருஷம் என்னுடைய சிஸ்டர் யாங் உயிரோட இருந்தாலா இல்லையான்னு கூட தெரியாமலே நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க வெளியே போகும்போது கரெக்டா நம்ம டேயின் உள்ள வராங்க. இவ்வளவு நேரம் இங்க என்ன டாபிக் போயிட்டு இருந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கட் பண்ண இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜே ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். சீஃப பார்த்தும் கூட மதிக்கல. என்னால உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி திமரா பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு மின்தா அந்த இடத்துக்கு வந்து சீஃப சமாதானப்படுத்துறாங்க. ஜேக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எப்படி பார்த்தாலும் என்னுடைய ஜூனியர் தானே. ஜே அங்க இருந்து வெளியே கூப்பிட்டு போய் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. உனக்கும் இந்த சீஃப்க்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? மின்க்கு இப்ப வரைக்கும் ஜேவுடைய லைஃப்ல நடந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அவங்க கேட்டுட்டே தான் இருக்காங்க. இவன் எதையும் காதல வாங்காத மாதிரி சைலண்டா நின்னுட்டு இருக்கான். இப்ப ஜீவனை காட்டுறாங்க. எல்லாம் தெரிஞ்ச அப்புறம் டேயின் கிட்ட அவனால முன்னாடி மாதிரி பேச முடியல. நம்ம இந்த ஏரியாவை விட்டுட்டு போயிடலாமு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா டேயினை விட்டுட்டு அவனால போக முடியாது. நான் இவ்வளவு வருஷம் தனியா கஷ்டப்பட்டதுக்கு அவனுடைய அம்மா தான் காரணம்னு தெரிஞ்ச அப்புறமும் கூட எப்படி என்னால இதே ஏரியால இருக்க முடியும்? நான் அடுத்து என்னதான் பண்ண போறேன்னு சொல்லி அவனுக்குள்ளாரே பேசிட்டு இருக்கான். இப்ப நெக்ஸ்ட் டே போலீஸ் ஆபீசர் மின்னு ஜேவை தேடி அவங்கிட்ட பேசலாம்னு சொல்லி அவனுடைய இடத்துக்கு போறாங்க. ஜேவுடைய அப்பா அங்கதான் உட்காந்து பியானோ பிளே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மின்க்கு இப்ப வரைக்கும் உண்மை தெரியாது, இந்த பியானோ டீச்சர் சேன் தான் ஜேவுடைய அப்பா அப்படின்னு. அவர் வாசிச்சுட்டு இருக்க அந்த டியூன் எல்லாம் கேட்கும் போதுதான் மின்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது. யூனிவர்சிட்டியில அவங்க ஜே கூட ஒன்னா படிக்கும் போது அவன் தான் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு டியூன வாசிச்சிருப்பான். இவர் தான் ஜேவுடைய அப்பாவா இருக்க முடியும்ன்றதை மட்டும் அவங்க கெஸ் பண்ணிட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் ஹுவான் கில்லர் ஜாங்கிட்டே உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அப்புறம் அவங்களுடைய அம்மா இவங்க ரெண்டு பேருடைய லைஃப காப்பாத்துறதுக்காக ஒரு உண்மையை வெளியே சொல்லாம மறைச்சிட்டேன். அந்த கில்லர் டெட் பாடியை ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண. ஒருவேளை அந்த கில்லர் தான் யாங்கையும் கடத்திருப்பானு எனக்கு சரியா தெரியல. நான் அப்ப அந்த உண்மையை வெளியே சொல்லாம மறைச்சது என்னுடைய தப்புதான். இந்த ஒரு விஷயத்தாலதான் இப்ப நிறைய பேருடைய லைஃப் ரொம்ப மோசமா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எதிரில உட்கார்ந்து இருக்கிறவன் தான் மெயின் கில்லர்னு தெரியாம இவருடைய ஃப்ரெண்ட் நினைச்சு பேசிட்டு இருக்காரு. அவனும் சரி சரி நடந்தது நடந்து போச்சு, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி இவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நல்லா குடிச்சிட்டு அவர் அங்கிருந்து வெளியே போகும்போது பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த ஜாங் வெளியே வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நான் அவனா உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டுமா? அப்பதான் போலீஸ் ஆபீசர் ஹுவானுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஜீவனுடைய சிஸ்டர் ஒரு தேடி எல்லா இடத்துலயுமே அலைஞ்சிட்டு இருக்கும் போது அவர் கண்ண முன்னாடியே ஜாங் மாட்டிருப்பான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். யாரோ ஒரு கில்லர் ஒரு குழந்தைய கடத்திட்டானோ அதை கேள்விப்பட்டுதான் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் இந்த இடத்த ஃபுல்லா போய் தேடுறேன். போலீஸ் ஆபீசர் ஹுவானுக்கு தான் இவனை நல்லா தெரியும்ல. சரி நீயும் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வேற டைரக்ஷன் போயிருப்பாரு. யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி ஜாங் ஜீவனுடைய சிஸ்டர் போய் சாகடிச்சிருப்பான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க போலீஸ் ஆபீசர் ஹுவான் அந்த ஜாங் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். அவர் மயக்கத்திலிருந்து எழுந்ததையும் உன்ன பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. நான் இவ்வளவு நாள உன்ன நல்லவன் நினைச்சியா மாந்துட்டேன், எனக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்ன அந்த இடத்துல பார்க்கும் போதே உன் மேல சந்தேகப்பட்டிருக்கணும். நீ போன டைரக்ஷனுக்கு அன்னைக்கு நான் போயிருந்தா அவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். ஜீவனுடைய சிஸ்டர் அப்ப உயிரோட தானே இருந்தான்னு சொல்லி கேட்கும் போது இந்த ஜாங்கும் அம்மான்னு சொல்றான். அப்ப அந்த கேஸ்ல கில்லர் நீ தான், உன் கூட இருந்த அந்த பார்ட்னர் இறந்து போயிட்டான் அப்படிதானே? நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இப்ப நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிளாஷ்பேக்க காட்டுறாங்க.
பேஸ்மெண்ட்ல மாட்டி இருந்த ரெண்டு பேருமே சரியான டைம் கிடைச்சதும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த ஏரியாவை தாண்டி பாதி தூரம் போறதுக்குள்ளேயே ஜீவனுடைய சிஸ்டர் நடக்க முடியலன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. ரெண்டு கில்லர்ஸுமே தனித்தனியா பிரிஞ்சு நம்ம டேயனையும் ஜீவனுடைய சிஸ்டரையும் தேடிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டேயனை தேடி போனவன அவங்களுடைய அம்மாவே போட்டு தள்ளிருப்பாங்க. ஜீவனுடைய சிஸ்டர் சேஃபா ஒரு இடத்துல பதுங்கி இருந்து அந்த வழியா போறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. கரெக்டா இந்த நேரம் பார்த்து அந்த ட்ரக் டிரைவர் தாத்தா அந்த வழியா வந்திருப்பாரு. நான் உங்க ட்ரக்ல வரேன், இங்க இருந்து கூப்பிட்டு போய் சேஃபா என்னுடைய வீட்டுல விட்டுருங்க, என்ன யாரோ ஒருத்தர் இங்க கடத்திட்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஜீவனுடைய சிஸ்டர் சொல்றாங்க. ஆனா இந்த ட்ரக் டிரைவர் தாத்தா நம்ம யாங் சொல்றத நம்ப மாட்டாரு. இந்த ட்ரக்ல நீ ஒரு ரவுண்ட் போகணும்னு ஆசைப்படுறியா, போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுன்னு ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. சின்ன குழந்தைங்க எப்பவுமே விளையாட்டுக்கு தான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க நினைச்சு இவர் அங்கிருந்து போனதுதான் பெரிய தப்பு. அவர் அங்கிருந்து போனது வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜாங் வெளியே வந்து ஜீவனுடைய சிஸ்டர் அங்கிருந்து தூக்கிட்டு போயிருப்போம். இந்த பிளாஷ்பேக்ல முடிஞ்ச பிரசன்ட்ல அந்த ட்ரக் டிரைவர் வந்து நம்ம ஜீவனை பார்த்து அழுதுட்டே பேசிட்டு இருக்காரு. உன் சிஸ்டர் யாங்க காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டேன். அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஜீவன் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடறோம். என் சிஸ்டரோட கேஸ்ல இத்தனை பேர் லிங்க் ஆகிருக்கீங்க, ஆனா இதுல ஒருத்தவங்க கூட அவளை காப்பாத்த ட்ரை பண்ணல, இப்படி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றதுல நம்ம டேனுக்கு தெரிய வந்தது. அங்கிருந்து ஓடி வந்து இவனை ஹக் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜீவன் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து டேனு கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த ட்ரக் டிரைவர் கூட இப்ப நினைச்சிருந்தா என்னுடைய சிஸ்டர் காப்பாத்திருக்க முடியும், ஆனா இதுல இவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு ஒருத்தவங்க மட்டும் சொல்ல முடியாது. யாங் இறந்து போன இந்த விஷயத்துல நம்ம எல்லாருமே லிங்க் ஆகியிருக்கோம். பார்க்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டு அவளை தனியா விட்டுட்டு போனதுதான் நான் பண்ண தப்பு. உங்க ரெண்டு பேரையும் கடத்தி வச்சிருந்த இடத்துல இருந்து நீங்க தப்பிக்கும் போது நீ அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி நீ கில்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை நினைச்சு நீ எப்பவுமே கவலைப்பட்டு இருக்கிறதுனாலதான் என்னாலயும் உங்ககிட்ட சரியா பேச முடியல. நீ என்ன பாக்காம தனியா இருந்தாலாவது நிம்மதியா இருப்பன்னு தோணுது அப்படின்னு சோகமா பிரேக்அப் பண்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்கான். டேனும் அங்க இருந்து போகும்போது அவனை கிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் அழுதுட்டு இருக்க நம்ம டேனுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம இப்ப சோகமா இருந்தா இந்த விஷயத்த அவனாலயும் ஃபீல் பண்ண முடியும்ன்றது புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் போலீஸ் ஸ்டேஷன்ல சீஃப் மீட் பண்ணி மின் பேசிட்டு இருக்காங்க. ஜேவுடைய லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க உருவாக்கி இருக்கீங்க, அவன் லைஃப் மட்டும் இல்ல அவனுடைய அப்பா அவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, இந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். செய்யாத ஒரு தப்புக்கு அவரை மாட்டி விட்டுட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, இதெல்லாம் இப்பதான் எனக்கே தெரிய வந்ததுன்னு சொல்லி சீஃப் கிட்ட சம கடுப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற யோஜன பிரஜின் அங்க சோகமா இருக்க நம்ம ஜீவன் கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்புறம் தான் தெரியுது டேயன பிரேக்அப் பண்ற மாதிரி இந்த பையன் பேசிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. டேயன் கொஞ்சம் சோகமா இருப்பாங்க, அவங்கள சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி நம்ம யோஜன் போனா அவங்களுக்கு பிரேக்அப் ஆகியிருக்குன்ற விஷயத்தையும் மறந்துட்டு ஃபேமிலியா ஒன்னு உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம யோஜனுக்கு ஒன்னும் புரியவே இல்ல. டேயன் இந்த விஷயத்த தெரிஞ்சதான் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல நம்ம ஜீவனுக்காக. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜேவ சமாதானப்படுத்தி பேசுறதுக்காக மின்ன அவனை தேடி போயிருக்காங்க. இங்க பாரு, இது வரைக்கும் லைஃப்ல என்ன பிரச்சனை நடந்திருக்கு எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா இதெல்லாம் யோசிச்சுட்டு நீ உன்னுடைய வேலையை ரிசைன் பண்ண போறியா, நான் உன் லைஃப்க்கு மறுபடியும் வரணும்னு ஆசைப்பட்டனா இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, உன் ஜாப் போய் கண்டினியூ பண்ணுன்னு சொன்ன நம்ம ஜே ஸ்டேஷனுக்கு போறான் சீஃப் போய் மீட் பண்ணி பேசுறதுக்காக. இவன் போய் சீஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்குள்ள அவரு இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிடறாரு. என்னால உன் வாழ்க்கையில நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, உன் அப்பாவுடைய இந்த நிலைமை கூட நான் தான் காரணம், நான் மன்னிச்சிருன்னு சொல்லி எப்படியும் வாயை திறந்து உண்மையை பேசிடுறாரு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு டேயன் அவங்களுடைய அம்மா அப்புறம் பாட்டி இறந்து போன அந்த லீயோடைய கேஸ்ல இப்ப வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்காக, நான் அவனை சாகடிச்சிருக்க அந்த கில்லரை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர நம்ம டேயனுக்கு ஜீவனுடைய ஞாபகம் தான் வருது. அதெல்லாம் மறக்கணும்ன்றதுக்காக ரெஸ்டாரண்ட் கேமிங் சென்டர்னு அவங்க எங்க போனாலும் அவனுடைய ஞாபகம் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இப்ப ஸ்டேஷன்ல அந்த லீயோடைய ஒருவர் ரெக்கார்டாக இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால செக் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம்ல, இவ யாரையோ நேர்ல மீட் பண்ணி பேசிக்கிட்டே நம்ம ஜீவனுக்கும் கால் பண்ணிருப்பான். அந்த ஃபுட்டேஜ்ல யார் கூட பேசிட்டு இருக்கான்றது கிளியரா தெரியல. ஆனா இது வந்து செக் பண்ணி பாக்குற சீஃப்க்கு ஒரு ஐடியா வந்துருது. அன்னைக்கு நானும் இதே ஏரியால தான் இருந்தேன், இந்த லீ அப்படி யாரதான் மீட் பண்ணி பேசிருப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அப்ப அவன் பேசிட்டு இருந்தது கில்லர் ஜாங் கிட்ட தான். இதே நேரம் ரோட்ல சும்மா நடந்து போயிட்டு இருக்கு ஜாங் டெய்னு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துதான் அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். நீ இங்கதான் இருக்கிய, ஆனா இந்த இடத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு போலான் தான் வந்திருக்க, நீ இங்க இருந்து உன்னுடைய வீடு வரைக்கும் நடந்து போக போறியா, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு போலீஸ் ஆபீசர் ஹுவான கடத்தின மாதிரி டெய்ன் கிட்டயும் நைஸா பேசிட்டு இருக்கான். இவன் எதுக்கு தேவையில்லாம நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான் டெய்ன் யோசிக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பேஸ்மெண்ட்ல உங்களை அடைச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி கையில ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தது ஜாங் தான் அப்படின்னு. அவ்வளவுதான் இந்த விஷயம் தெரிய வந்ததும் நம்ம டெய்ன் அவனை சமாளிச்சுட்டு அங்கிருந்து வேக வேகமா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கில்லர் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான்னு தெரிஞ்சதும் டெய்ன் அங்கிருந்து ஓடவே ஆரம்பிச்சிடறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இப்ப தப்பா நடந்துட்டு இருக்குன்றது மட்டும் ரெஸ்டாரண்ட்ல இருக்க நம்ம ஜீவனுக்கு ஃபீல் ஆகுது. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.